இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வயல்ல போயிட்டு நத்த பிடிக்க போறோம். அதை பிடிச்சி சமைச்சு நாங்க சாப்பிட போறோம். பாருங்க முத முத ஒரு நத்தை பிடிச்சிருக்கோங்க. நத்தை வெங்காயம் வெட்ட போறேன். நத்த கிரேவிக்கு கீரை உருவ போறோங்க. போட்டாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். தக்காளி வெட்ட போறேன் பாருங்க. நான் ஆஞ்சாச்சு அலசு போறோம். அந்த இலையெடு நத்தெல்லாம் பாருங்க ஆஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் உப்பு போட்டு அலசணும். உப்பு போட்டு நல்லா அலசிட்டோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு கலரி விட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டு கலரி விட்டாச்சு. இப்போ அலசணும். சட்டி வச்சு சட்டி சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு உப்பு போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு பாருங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம், அது சேர்க்க போறோம். தக்காளி போட போறோம். பச்சை மிளகாய்
எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இறங்க அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப மிளகு அடிச்சு போறோம். எல்லாம் தக்காளி வெங்காயம் பாருங்க நல்லா வதங்குது. வதங்குது உங்களுக்கு தெரியுது. எண்ணெய்லாம் மேல மிதக்குது. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மஞ்சள் தூள் போடுறேன். மிளகு இடிச்சாச்சு. மிளகு வந்து ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, பாதி தான் அடிக்கணும். அப்போ தான் நத்தக்கறி நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், ஒரு 2 நிமிஷம் கிட்டத்தட்ட இது போல வேகணும். மசாலாலாம் மேலே வர ஊறி மேலே வர வரைக்கும் நல்லா வேகணும். மிளகாத்தூள், மசாலா கட்டியாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பதத்தை கொண்டு வரலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா வதையிடுச்சு. நான் சீரகம் மிளகு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட் நான் சீரகம் சேர்க்குறேன், அடுத்து மிளகு, இன்னும் நல்லா வதையிடுச்சு. நம்ம இப்போ வந்து நத்தையை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலரிக்கலாம். இப்போ நத்தெல்லாம் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. முக்கியமானது இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. நத்துனாலே முருங்கைக்கீரை தான் மெயினு. அது நல்லா பார்த்துங்க. நல்லா கிரேவிக்க நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். இன்னொரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து இறக்கி வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். வாங்க, அரை மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், வேற லெவலுங்க நத்த கிரேவி, சூப்பராக இருங்க. இந்த நத்தையை சாப்பிட்றப்ப நாக்கில் இருக்கிற ருசி அப்படியே ஏழுதுங்க. நாக்கில் ருசி அப்படியே வேற லெவலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.